ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள் நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசைக்கும் வரைக்கும் அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூமியை கூப்பிடுகிறார் அமேர் ஹாலூயா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவன் நம்மளோடு பேசுகிற தேவன் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார் பேசுகிற தேவன் என்ற தலைப்புல நாம் பார்க்க போகிறோம் ஹால்மேன் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் வல்லமை உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அமேன் அவர் வல்லமை உள்ளவர் அவர் சர்வ வல்லமையில தேவன் அமன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் அமேன் ஹாலுயா அண்டவுடைய நாம மயமைப்படுவதாக ஆண்டவர் பேச விரும்புகிறார் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஆண்டுபுடு வார்த்தையிலே ஆண்டுபுடு அமேன் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது அவர் பேசும் பொழுது வல்லமை இருக்கிறது அமேன் எடுத்து வாசிப்போம் ஐமேன் ஆதி ஆமம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் ஆதி ஆமம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் ரெண்டாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது பூமியானது ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அசைவாடி கொண்டிருந்தார் அமையார் இந்த வசனத்தை இரண்டாவது வசனத்திலே நம் பார்க்கிற வேலையிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஒன்றும் இல்லாமல் இருந்தது ஆண்டவர் இந்த பூமியில் வெறுமையையும் ஆமேன் ஒழுங்கின்மையையும் ஆண்டவர் மாற்றமைத்து தம்முடைய ஒரே வார்த்தையினால எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் அமேன் ஆலோயா ஆண்டவுடைய நாம மயமைப்படுவதாக இது லேசாக நாம் பார்க்க வேண்டாம் அதை ஆண்டவுடைய வார்த்தையில் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் அமேன் நம்ம படிக்கிற காலத்தில் நம்மளுக்கு ஒம்பது கிரகங்கள் இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்திருக்க ஆனால் தொடர்ந்து விஞ்ஞான பூர்வமாக இன்றும் நிறைய கிரகங்களை புதிது புதிதாக இவர்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் அமேன் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அமேன் அது அப்பாற்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்டது அது அறிவுக்கு எட்டாதது அமேன் ஆண்டவர் அது ஆராய முடியாத பெரிய காரியம் அது அமேன் ஹாலூயா எல்லாவற்றையும் ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் செய்தார் அமேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னனே ஒழுங்கின்மை மாறினது அவர் ஒரு வார்த்தை சொன்னவர் வெறுமையா இருந்தது எல்லாம் முழுமையாய் மாறினது கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினார் அமேன் ஹாலலூயா ஆண்டவர் சர்வ வல்லமிலே தேவன் அமேன் ஹாலலூயா அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது அமேன் ஹாலலுயா இன்றைக்கு நம்மளோடு ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிற வல்லமை உள்ள வார்த்தைகள் அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அமேன் ஹலலுயா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் அமேன் ஹலலுயா ஆண்டவர் அமேன் எங்கிருந்து பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம் அமேன் ஆண்டவர் எங்கிருந்து பேசுகிறார் அமேன் ஹலலூயா எடுத்து வாசிப்போம் உபாகமம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் உன்னை உபதேசிக்கும்படிக்கே உன்னை உபதேசிக்கும்படிக்கே அவர் அவர் வானத்திலிருந்தே வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி தமது சத்தத்தை கேட்க பண்ணி அவன் அலலுவியா ஆண்டவர் வானத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் வானத்திலிருந்து பேசுகிறார் வானத்திலிருந்து பேசுகிறார் என்று சொல்லுகிற வேலையில் ஒரு விசேஷித்த நிகழ்விலே அவன் குறிப்பிட்ட நாட்களில் விசேஷித்த நாட்களிலே ஆமன் ஒரு முக்கியமான நேரத்திலே ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிற தேவனாக இருக்கிற உதாரணத்திற்கு ஏசு அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் மேலே ஏறி வருகிற சமயத்திலே ஆமன் ஆண்டவர் வானத்திலிருந்து பேசினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார் அதே விதமாக மோசை நாட்களிலே சீனாய் மலையிலே அமேன் ஹலலூயா பத்து கற்பனைகளை தருகிற வேலையில் ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார் முக்கியமான தருணங்களிலே ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார் ராமாயண ஹாலலுயா இன்றைக்கும் அமேன் முக்கியமான தருணங்களில் ஆண்டவர் நம்மளோடும் வானத்திலிருந்து நம்மளோடும் பேசுகிற தேவனாக இருக்கிறார் ராமாயண ஹாலலூயா ரெண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மளோடு பேசுகிறார் எங்கிருந்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் யாத்ராமம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யாத்திராமம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கும் சாட்சியின் பெட்டிக்கும் முன்னிருக்கும் திரைச்சிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள சாட்சி மேல் உள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய் வைக்க கடவாய் கிருபாசனத்துல ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் கிருபாசனம் எங்கே இருக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறது ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் பேசுகிறார் அமேன் ஹலு ஆண்டவருடைய ஆலயத்திலே பேசுகிறார் என்று சொல்லுகிற வேலையில் ஒவ்வொரு சமயமும் அவருடைய பிரசனத்திலே ஒரே குடும்பமாய் நாம் சேருகிற பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் அமேன் ஹலூயா ஹலலுயா ஒவ்வொரு வாரத்திலும் நம்மளோட தனிப்பட்ட விதத்தில் எவ்விதத்திலாகிலும் ஆண்டவர் பேசுகிற இருக்கிறார் அமேன் லூயா நம்மளோடு பேச விரும்புகிற ஆண்டவர் அவர் அமேன் லூயா எப்படியாகிலும் நம்மளோடு பேசணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மாத்திரமல்ல ஆண்டவர் எவ்வி எப்படி நம்மளோடு பேசுகிறார் அப்போ சிலர் நமேன் ஹாலலூயா மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் கிறிஸ்து கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தேவன் தம்முடைய தீர்க்க எல்லோருடைய வாக்கினாலும் தீர்க்க எல்லோருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆமாம் அவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் பேசுகிறார் ஆமாம் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் பேச விரும்பும் பொழுது நம்மளிடத்துல ஆணுவ தினமும் ஆண்டவர் பேச விரும்புகிறார் ஆணுவ தினமும் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார் வாரத்திலிருந்து பேசுகிற சமயத்தில் ஏதோ ஒரு விசேஷித்த தருணங்களிலே விசேஷித்த நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறார் அம அவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நம் கூடி வருகிற எல்லாம் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளோட ஆணுவ தினம் பேச ஆண்டவர் விரும்புகிறார் அமே ஹாலுயா ஆதாம பார்த்தோம் என்றால் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் இறங்கி வந்து அனுதினமும் ஆதாமோடு பேசினார் அமேன் ஹலோ ஆ நம்மளோடு பேசணும் என்று ஆண்டவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார் நம்ம அமேன் ஆண்டவரோடு பேசணும் ஆண்டவர் நம்மளோடு உறவாடணும் அமேன் அதை ஆண்டவர் விரும்புகிறார் அமேன் ரெண்டாவது மூன்றாவது யார் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் யார் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் எடுத்து வாசிப்போம் நம்ம லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவள் இருந்த வீட்டில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றாய் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றார் அமர் ஹால் அலுவியா மரியாளோ பார்த்து காண்டுவ தேவதூதர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் யார் மூலமாக பேசுகிறார் தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் ஒரு நல்ல செய்தியை ஹமேன் கொண்டு வருவதற்கு தேவ தூதர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் இந்த இடத்துல கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே ஸ்திரீகளுக்குள்ளே மேன்மை பெற்றவளே ஹமேன் ஹாலலூயா ஆண்டவர் வாழ்த்துகிறார் அமேன் ஹாலலூயா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிற பொழுது தேவ தூதர் மூலமாய் பேசுகிறார் ரெண்டாவது ஆண்டவர் எவ்விதமாய் நம்மளோட யார் மூலமாய் பேசுகிறார் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை நாம் வாசிப்போம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எழுவத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதி முதற் ஆதி முதற் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தீர்க்கதர்சிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தாம் சொன்னபடியே ஆதி முதற் தம்முடைய தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் அவருடைய தீர்க்கரிசிகளின் மூலமாய் பேசுகிறார் அவருடைய ஊழியக்காரரின் மூலியமாய் அவர் பேசுகிறார் அமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லுகிற வேலையிலே அமன் தெய்வ தூதர்களை காற்றுகளாகவும் உடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் வைத்திருக்கிறார் அமேன் ஹாலலூவியா அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் தீர்க்கரிசிகளின் மூலமாய் அவர் பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் அமன் எவ்விதத்தில் நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் போதித்து சொல்வதற்காக வழி நடத்துவதற்காக அவர் பேசுகிறார் அமேன் ஹாலலூயா வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்பதை ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக அவர் பேசுகிறார் அமேன் நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அமேன் ஹாலுயா ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற இருக்கிறார் அமேன் ஹாலூயா மூன்றாவது ஆண்டவர் எப்படி பேசுகிறார் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுருளம் பற்றினார் இவரை இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் உலகங்களையும் உண்டாக்கினார் ஏசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இந்த கடைசி நாட்களில் அமேன் ஹலலுயா தமிழ் தம்முடைய குமாரன் மூலமாய் யேசு கிறிஸ்து திருவுலம் பற்றுகிறார் அமே ஹலலுயா இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நாட்களில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் பேசினார் அமேன் ஹலலுயா அவர் பேசினார் இன்னும் பேசி கொண்டே இருக்கிறார் அமேன் ஹலலுயா ஹலலுயா ஏசு கிறிஸ்து அமேன் ஹலலுயா இந்த பூமியில் வந்தப்ப அவர் சொன்னதை அமேன் ஹலலுயா அவர் அப்படியே உபதேசித்ததை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தினார் அதை நிறைவேற்றினார் அதை பார்த்து நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் உதாரணத்திற்கு அவன் உங்களுடைய எதிரிகளை மன்னியுங்கள் என்று சொல்லுகிற வேலையில் அவன் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று செபித்தார் அவன் ஹாலலுயா அதை சொன்னது மாத்திரமல்ல அதை தம்முடைய வாழ்க்கையிலே அதை அத்தியாசப்படுத்தி அதையே பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஒரு முன்மாதிரியை வைத்து நம்மளை அமன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அமேன் ஹலலூயா ஒரு முன்மாதிரியாக இருந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அநேகரை கிறிஸ்துவன் நன்றைகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசி கொண்டே இருக்கிறார் அமேன் ஹலூயா ஹலலூயா ஆண்டவுடைய நாமம் அய்மைப்படுவதாக இதுவரைக்கும் மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம் ஆண்டவுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம் ரெண்டாவது ஆண்டவர் எங்கிருந்து பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம் அமர் மூன்றாவது ஆண்டவர் யார் மூலமாய் பேசுகிறார் என்று பார்த்தோம் நான்காவது காரியம் அமர் ஆண்டவர் எப்படி நம்மளோடு பேசுகிறார் ஆண்டவர் எப்படி நம்மளோடு பேசுகிறார் எடுத்து வாசிப்போம் முபாகமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் உபாகமம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் அந்த அக்னியின் நடுவில் இருந்து அந்த அக்னியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை சத்தத்தோடும் அக்னியின் மாச்சியில ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் பேசினார் ஹமேன் ஹலலுயா ஹலலுயா பகிரங்கமாக எல்லாரும் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் ஹமேன் ஹலலுயா ஹலலுயா எல்லாரும் கேட்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அமேன் கர்த்தர் நம்மளுக்கு கூட பேசுகிறார் என்பதை எல்லாரும் கேட்கத்தக்கதாக எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பகிரங்கமாய் நம்மளோடு ஹமேன் மிகுந்த சத்தத்தோடு அவர் பேசுகிறார் ஆமே ஆள் ரெண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மளோடு பேசுகிறார் ஆதி ஆமம் முப்பத்தி ஓராது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆமம் முப்பத்தி ஓராது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அன்று ராத்திரி அன்று ராத்திரி தேவன் தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி நன்மையே அன்றி தீமை ஒன்றும் தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு பேசாதபடிக்கு பேசாத படிக்கு எச்சரிக்கையா இரு இரு என்றார் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் சொப்பனத்தின் மூலமாக பேசும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நம்மளோடு பேசுகிறார் அமேன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார் என்ன செய்ய போகிறார் எப்படி நம்ம இருக்கணும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் இந்த இடத்துல லாபான் அமன் யாக்கோபுடைய மாமனார் மாமன் அவர் யாக்கோபை சந்திக்க போகிறார் அப்பொழுது அந்த முன்தின ராத்திரியில ஆண்டவர் லாபானை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் அமன் என்ன பேசுகிறார் யாக்கவோட நன்மையை மாத்திரம் பேசணும் வேற எதையும் பேசக்கூடாது என்று அமேன் அவர் எச்சரித்து அனுப்புகிறார் அமே ன் ஹாலலூயா அதை சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கும் நம்மளோடு அவர் பேச விரும்புகிறார் அமேன் ஹாலலூயா இப்பொழுது நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மளோடு அவர் பேச விரும்புகிறார் அமேன் ஆள் அலுய்யா ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுவதாக மூன்றாவது எப்படி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் அப்போஸ்லர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தையும் இருபத்தி ஏழாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீங்கள் நீங்கள் காதார கேட்டும் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் இவர்கள் கண்ணினால் காணாமலும் கண்ணினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருதயத்தினால் கேட்டு குணப்படாமலும் நான் இவர்களை நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது கொழுத்திருக்கிறது காதுகளினால் காதுகளினால் மந்தமாய் கேட்டு மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் இந்த ஜனத்தின் இடத்தில் இந்த ஜனத்தின் இடத்திற்கு போய் சொல்லு போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி என்பதை பரிசுத்த ஆவி ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் நன்றாய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அமேன் ஹலோ ஆண்டவர் பரிசு தாவியின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார் அமேன் பரிசு தாவியானவர் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார் அமேன் வேதா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அமன் அன்றைக்கு குறிப்பிட்ட விதமாக ஏசியா திர்கட்சி மூலமாய் பருசு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அமன் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற வேலையில் அது ப மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லுகிற வேலையில் அது படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர் ஏழை அமன் அது அமேன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் அமேன் கஷ்டப்படுகிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே பருசு தாவியினாலே நிரப்பி அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹாலலூயா காரணம் நம்மளோடு பேசணும் எப்படியாச்சும் ஆச்சு நம்மளோடு பேசணும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் ராமேன் ஹால லூயா நம்மளோடு பேச விரும்புகிறார் நம்ம அவரோடு பேசும் பொழுது அம்ப ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் ஹாலலூயா ஹலூயா ஆண்டவர் ஏன் நம்மளோடு பேசுகிறார் ஆண்டவர் ஏன் நம்மளோடு பேசுகிறார் யோபு அதிகாரம் பதினெட்டாவது வாசிப்போம் யோபு அதிகாரம் பதினெட்டாவது வாசிப்போம் இவ்விதமாய் இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் நம்மளை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ரமேன் ஹாலலூயா நம்மளை தப்பு விற்பதற்காக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ரமேன் நம்ம ஒரு போதும் ஆண்டவரை விட்டு விலகி போகாம நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ரமேன் நம்மளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பாதுகாப்பதற்காக ஆண்டவர் பேசுகிறார் ரெண்டாவது எதற்காக ஏன் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் மாதிரி ஆவம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இந்த இந்த காரியங்கள் காரியங்கள் நடந்த பின்பு நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி தரிசனத்திலே உண்டாகி அவர் அவர் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உனக்கு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் பார்த்து சொன்ன ஆண்டுவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் அமே ஹாலுயா பயப்படாத நான் உனக்கு அமேன் ஹாலுயா பலனும் மகா பெரிய கேடகமுமா இருக்கிறேன் அமேன் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துக்கு தோக்கத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் அமே நாலுயா இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபரகாம் சோதம் கொமோராவுக்காக அமேன் பல ராஜாக்களை மேற்கொண்டு ஆண்டவுடைய உதவினாலே மேற்கொண்டு வந்த பின்பு அமேன் ஆலோயா அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் அமன் சோதோம் என் ராஜா எல்லாவற்றையும் அமேன் நான் உனக்கு தருகிறேன் இந்த சேனைகளை மாத்திரம் எனக்கு கொடு என்று சொல்லுகிற சமயத்தில் ஆபரகாம் சொல்லிட்டு வருகிறார் அமேன் எனக்கு ஒன்று வாழ்ந்தான் உன்னுடைய வாரின் சரட்டை எனக்கு தேவையில்லை உன்னுடைய செருப்பின் அமேன் ச உன்னுடைய செருப்பின் சரட்டை எனக்கு தேவையில்லை என்று ஆபரகாம் சொல்லி அவர் வருகிற சமயத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிப்போம் நீ பயப்படாதே தனிப்பட்ட பார்த்து சொல்லுகிறார் நீ அதற்கு எதற்கு பயப்பட வேண்டாம் என்பதற்குரிய காரணத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் உனக்கு கேடகமும்

பூர்ணமாக விளங்கும் அமேன் ஹாலலுயா ஆப்ரம் யுத்தத்துக்கு அப்புறம் கலைத்து போய் வருகிற சமயத்தில் அமேன் ஹலலுயா ஆண்டவர் சொல்கிற நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் அவன் யுத்தத்திற்கு பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் அமேன் ஹாலலுயா மகாபெலனும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கற்று அந்த இடத்துல அவர் ஆப்ரகாமுக்கு சொல்லுகிறார் அமேன் ஹலலுயா நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் பேசுகிறார் முதலாவது அமேன் நம்மளை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் பேசுகிறார் ரெண்டாவது நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக அமேன் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வேலையில கிதியோனை பார்த்து சொல்லுகிற வேலை உனக்கு இருக்கிற பலத்தோட நீ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் கிதியோன் அவருடைய கோத்திரத்திலே மிகவும் சிறியவன் அவனுடைய கோத்திரமே சிறிய கோத்திரம் ஆனாலும் உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ நான் அவன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அமேன் அதை இதான் இன்றைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே அலோயா மூன்றாவது எதற்காக ஆண்டவர் ஏன் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் தேரினவனாக மாறணும் தேவனுடைய மனுஷன் தேவனை போல ஆதி நிலைமையில அவருடைய சாயல போல ஆண்டவர் சிருஷ்டித்தார் அந்த மாதிரி நம்ம மாறணும் தேர்வினர்களாய் மாறணும் அதற்காக தான் ஆண்டவர் வார்த்தையை ஆமே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே

நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் அமேன் ஆண்டவர் அமேன் ஆலுயா பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் நம்மளுக்காக உண்டு பண்ணுகிற ஸ்தலத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார் அமேன் ஆலுயா ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக அமேன் ஆண்டவர் அமேன் ஆலுயா பேசுகிறார் என்றால் அமேன் அதை பேசிவிட்டு அவர் அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் எடுத்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நம் எடுத்து வாசிப்போம் மூன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் தேவரீர் என் தகப்பனாகிய என் தகப்பனாகிய தாவிது என்னும் தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை செய்த வாக்கு தத்தத்தை காத்தருள் நீர் காத்தருள் நீர் அதை அதை உம்முடைய வாக்கினால் உம்முடைய வாக்கினால் சொன்னீர் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் நிறைவேற்றினீர் ஆமேன் ஹலோ லூயா கரங்களை வியாத்தி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கை விழுதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அமேன் ஆலோயா விட்டு விலக மாட்டார் நம்மளோடு எப்போதும் இருப்பார் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் அமேன் அதை சொல்லியிருக்கிறார் அதை செய்வார் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அமேன் எடுத்து வேதாமத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இருக்கிற சொன்ன வாக்கு தத்துவங்கள் அதை அவருடைய 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 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் நாம் பார்க்க போகிறோம் ஆமேன் எழுது வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் அமேன் உன் வழிகளில் எல்லாம் அமேன் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் அமேன் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிற ஆண்டவர் அதை சொன்னார் அதை நிறைவேற்றினார் அமேன் ஹாலோயா எலியா நம்முடைய வாழ்க்கையில் எலிசாவுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அந்த காரியத்தை அமன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் அமன் எரிசாவை பாதுகாப்பதற்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் எடுத்து வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் அமன் பதினாலாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் அமன் நாம் வாசிப்போம் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் அவர்கள் ராக்காலத்திலே வந்து ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது எலிசா அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்த உடனே கர்த்த அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ இதோ எலிசாவை சுற்றிலும் சுற்றிலும் மயமான குதிரைகளையும் அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் ரதங்களும் அந்த மலை மேல் அந்த மலையிலே நிறைத்து அந்த மலையிலே நிறைந்திருக்கிறது சுற்றிலும் அமேன் ஹாலலுயா பதினான்காவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் அருமையாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்காது இந்த சம்பவம் என்னவென்றால் எலிசா ஹசிரியா ராஜாவுடைய அவருடைய ரகசியங்களை எல்லாம் யூதா ராஜாவுக்கு அவர் சொல்லிவிடுகிறார் இதை யார் சொல்லுகிறார் என்பதை அசீரியா ராஜா கண்டுபிடித்து ஆமேன் எலிசாவை எப்படியாற்ற நம்ம பிடித்து விட வேண்டும் தேவனுடைய மனுஷனை நான் இப்படி ஆற்றும் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார் ஆமேன் குதிரைகளையும் பலத்த யார ஒரே ஒரு நபரை பிடிப்பதற்காக இவ்வளவு குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் ஆனா ஆண்டவர் அவர்களுக்காக என்ன அனுப்பினார் பதினேழாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் பதினேழாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் அந்த என்னென்ன ஆண்டவர் அனுப்பினார் அமன் அக்னி மயமான பயமான குதிரைகளும் அக்னி குதிரைகளையும் ரதங்களும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அந்த மலை நிறைந்திருக்கிறது அமன் ஹாலலுயா இவன் மலையின் அடிவாரத்தில் தான் அமன் குதிரைகளோடும் ரதங்களோடும் திரளான சேனைகளோடும் நிற்கிறான் ஆனால் ஆண்டவர் மலையை சுற்றிலும் அமன் ஹாலலுயா அக்னி மயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் ஆண்டவர் இருக்கிறார் அமேன் ஹாலலுயா அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சில ரதங்கள் குதிரைகளையும் குதிரைகளின் மேன்மை பாராட்டுகிறார் ஆனால் நாங்களோ கர்த்தரையின் மேன்மை பாராட்டுகிறோம் அமேன் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க ஆனால் நாங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அமேன் ஆலோய்யா அந்த அசிரியா ராஜாவுக்கு குதிரைகள் ரதங்கள் திரளான சேனைகள் இருக்கிறது தான் அவனுக்கு பலன் என்று நினைக்கிறான் ஆனா அப்படி அல்ல கர்த்தர் நம்மளுக்கு கேடகமாய் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்து அவருடைய தூதர்களுக்கு கட்ளையிட்ருக்கிறார் ராமே நான் அழுவியா மாத்திரமல்ல அந்த அசீரியா ராஜாவை நீங்கள் பார்த்தீங்க என்றால் பதினான்காவது வசனத்தில் ராத்திரியிலே அவன் வந்து ராத்திரியிலே வந்து அந்த பட்டணத்தை வளர்த்து கொள்கிறான் ஏதோ திடீர்னு வந்து அவங்க ஆச்சரியப்படத்தக்கமாக நான் ஏதாச்சும் நான் ஒரு காரியத்தை செஞ்சிட போகிறேன் எலிசா பயந்து போய் அப்படியே அவர் ஒன்று என்ன பண்ணணும்னு திகைத்து போகணும் அந்த மாதிரி ராத்திரியிலே வந்து முற்றுகையிடுகிறான் ஆனால் அவன் ஆச்சரியப்படத்தக்கதாக அவன் தூங்கி எழுந்துச்சு பார்க்குற வேலையில் கத்தர் அவருடைய சேனையை ஹமேன் அவர் சேனையை முழு சேனையை அமேன் ஆலோயா அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைக்கு மொத்தத்துக்கும் கட்டளைட்டு இருக்கிறார் அந்த எலிசா ஒரு நபருக்காக ஆண்டவர் அவருடைய முழு சேனையோடு இறங்கி வந்தார் ஹமேன் ஹாலோய்யா பிரச்சனையில் நம்ம ஒருத்தர் இருந்தாலும் ஆமன் ஆண்டவர் நம்மளுக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார் ஆமன் ஹாலலூயா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு ஆமன் ஒருத்தர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் இறங்கி வருவார் ஆமன் அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார் அக்னி சுவாலையின் மத்தியிலே ஆண்டவர் நின்றார் சிங்க கெபின் மத்தியிலே ஆண்டவர் நின்றார் ஆமேன் ஹாலலூயா நம்முடைய பிரச்சனை மத்தியிலே கத்தர் நிற்பார் ஆமேன் ஹாலலூயா அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹமேன் வார்த்தையிலே ஒரு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் அமேன் ஹலலோயா ஹலலோயா ஆண்டவருடைய நாம அமைப்படுவதாக அமேன் இரண்டாவது ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம்

அது பட்டினியாக ஆகிறவன் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறக்கோ ஒரு நன்மை ஒரு நன்மை அமேன் ஹாலலூயா ஷெல் நாட் லேக் எனி குட் திங் என்று ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற ஒரு நன்மை குறைப்படாது அமேன் ஹாலலுயா வர வேண்டிய நன்மை எல்லாம் நம்மளை தேடி வரும் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நம்மளை தொடரும் அமேன் ஹாலலுயா ஆண்டவர் கூட மாட்டார் அமேன் ஹால ஹலோ கத்தர் நம்மளை நடத்துகிறதே சொன்னதை தேவன் வேத அது அறிஞர்கள் அமேன் விலங்குகளை படிக்கிற அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சிங்க குட்டி பட்னியா இருக்கு என்றால் அமன் பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை அடித்தாது ஆகிலும் தன்னுடைய குட்டிகளுக்கு எப்படியாச்சும் ஆகாரத்தை தந்து விடுமா அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் அமன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் இன்னும் வேதாவதத்துல ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு யோபு நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யோபு நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் சிங்கத்தின் கெர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போகும் தகர்ந்து போகும் தகர்ந்து போகும் நாம் உடைக்கப்படும் ஆமேன் ஆண்டவர் சொன்ன சிங்கங்களுக்கு ஆகாரம் கிடையாது ஆமே ஆள் ஒழியா சிங்கங்களின் கேர்ச்சிப்பு ஆமன் அது ஓட் அமைந்து போகும் ஆமேன் பால சிங்கத்தின் வால சிங்கம்னா சிங்கம் ஆமன் சிங்க குட்டி ஆமன் அதோடைய பற்கள் உடைக்கப்படும் ஆமன் கத்தர் ஆகாரத்தை தந்தால் ஒழிய சிங்கங்களுக்கு ஆகாரத்தை தந்தால் ஒழிய அதுக்கு ஆகாரம் இல்லை ஆமன் சங்கீதக்காரன் மிதமாக சொல்கிறார் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஒன்றில் விதமாக சொல்கிறார் சங்கீதம்

ஒரு நன்மை குறைவுபட எளியாவுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்கன்னால் தேசம் முழுக்க பஞ்சமாயிருக்கு ஆமே தேசம் முழுக்க பஞ்சமாயிருக்கு அவருக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரிகிற அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்து ஒரு நன்மை குறைவுபடாம காகங்களை வைத்து ஆண்டவர் போஷிக்கிறார் ஆமே நாலு யா ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால் அந்த ஆற்றியின் தண்ணீரை அந்த குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான் கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான் காகங்கள் அவனுக்கு காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது கொண்டு வந்தது தாகத்திற்கு தாகத்திற்கு அந்த ஆற்றின் ஆற்றின் தண்ணீரை குடித்தான் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது பொதுவாக காகங்கள் கொண்டு வராது அதை எடுத்து செல்லுமானால் ஆண்டவர் கட்டளையிட்டபடியினாலே அது கொண்டு வருகிறது அமன் ஹழலுயா நன்மை தொடரும் அமேன் அழலுயா ஜீவனு உள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும் அமேன் ஹலலுயா காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருகிறது அது காலையிலும் சாயங்காலமும் அமேன் நேரம் தவறாமல் அமேன் காலங்கள் தாமதித்தாலும் அவருடைய வாக்கு சத்தங்கள் நிறைவேறும் அமேன் ஹாலலுயா நேரம் தவறாமல் அமேன் சரியாக சொன்ன நேரத்தில் அமேன் ஹாலலுயா எலியா காத்து கொண்டிருக்க வேண்டிய வேலை இல்லை எலியா எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய வேலை இல்லை கர்த்தர் காகத்தின் மூலமாக எலியாவை போஷித்தார் அமே ஹாலலூயா இன்றைக்கு நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை சந்திப்பார் அமேன் ஹாலலூயா ஹால் அவர் சொன்னதை செய்கிற தேவன் அமேன் ஹால் ஒரு நன்மை குறைவு படாதே என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு நன்மை குறைவுபடாது அதன் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அமேன் ஹால் நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கு அவருக்கு தெரியும் அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அழகாய் நேர்த்தியாய் என்று சொல்லுகிற வேலையில அழகாய் அமேன் ஹால் அலுயா பக்குவம்மாய் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் அமேன் ஹால் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டு ஹமேன் ஹாலலுயா கத்தோடைய பர்வதத்திலே அவர் பார்த்து கொள்வார் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்ம நம்முடைய கைகளில் எடுத்து நம்ம எனக்கு எப்போ கிடைக்கும் என்று அவசரப்படாம நாம் கத்தருக்கு பொறுமையோடு காத்திருப்போம் ஹமேன் ஹாலலூயா நம் யாவரும் நாம் மேலும் நின்று நம்முடைய தலையிலே கால்த்தை நாம் சேமிப்போம் உளவுரை சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை ஆண்டு புரே ஹால ஹாலூயா இ வாக்கு மாறாத உத்தமர் நீ ஆண்டவரே ஹோ உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை ஆண்டவரே பாதுகாப்பதற்காக ஈர் எங்களோடு பேசுகிற தேவன் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே புரே ஏசப்பா உற்சாகப்படுத்துவதற்காக நீர் எங்களோடு பேசுகிற தேவன் எங்களை வழி நடத்துவதற்காக நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவர எங்களோடு அணு தினமும் நீர் பேசுகிற தேவன் நீர் சொன்னதை செய்யும் அளவோ எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை ஹால லூயா எங்களுக்கு என்ன வாக்கு சட்டத்தை தந்திருக்கிறோ நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவீர் லூயா ரியா பா ஷியாபா ராபா 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுவா என்ன உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ என்ன சொன்னாரோ அர்த்த நிச்சயமாய் நிறைவேற்றுவா அதை இன்றைக்கே ஆண்டவர் செய்ய போகிறார் ராமன் காலங்கள் தாம்பதித்தாளோ அது நிச்சயமாய் நிறைவேறோ ஓ ரே விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவது இல்லையாண்டவர் எங்களை கூட இருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவர ஹாலலுயா அங்க காத்திருக்க வேண்டியது இல்ல ஒரு காரணம் கர்த்தர் நேர்த்தியா அழகா எங்களுக்காக நீர் செய்து முடிக்க போகுதே உமை நாங்கள் ஸ்டோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹபி அனுபரே இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினீர் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே மறுபடியும் எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் உடைய கரங்களினால் நீர் நிறைவேற்றுகிற தேவன் என்று நீர் உறுதிப்படுத்தினீர் பெரிய காரியத்தை செய்யுங்கிற இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நூறத்தனையாய் பலன் தரட்டும் நீர் பெரிய காரியத்தை செய்ய நீங்க ஆளுகை செய்யுங்க நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் ஏறு எடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. hallelujah. எங்கள் ஊழியத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக